கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 40வது சங்கீதத்திலே 6, 7, 8 மையமாக வைத்து உங்களோடு சில நேரம் பேசும்படியாக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, என் செவியை திறந்தீர் என்று இந்த இடத்துல தாவீதின் பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை விரும்பவில்லை, காணிக்கையை விரும்பவில்லை, செவியை ஏன் திறக்க வேண்டும்? அதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ பலி நமக்கு தெரியும், பலினா வந்து காளை பலி செலுத்துவது, ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவது, புறாவை பலி செலுத்துவது. காணிக்கைன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? காணிக்கைனா வந்து நம்ம காசு பைசா கொண்டு வந்து போடுறதை நினைத்து கொண்டிருக்கிறோமா? எழுதப்பட்ட இந்த காலத்தை நாம் கவனித்து இந்த வார்த்தையை உணரும் பொழுது அதனுடைய சாராம்சம் நமக்கு சரியாக பிடி கிடைக்கும். எழுதப்பட்டதோ பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலியையும் காணிக்கையையும் என்று சொல்லும் பொழுது ஒரு பகுதி இரத்தம் சார்ந்ததும் மற்ற பகுதி இரத்தம் சாராததுமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டுமே காணிக்கை தான். பலி என்பதும் காணிக்கை, காணிக்கை என்று சொல்வதும் காணிக்கையை குறிக்கிறது. இப்போ பலி எந்த காணிக்கை, மற்றது எந்த காணிக்கை? பலி என்பது இரத்தம், பிளட் ரிலேட்டட் சாக்ரிஃபைஸ், இரத்தம் சம்பந்தப்பட்ட பலி. காணிக்கை என்று சொல்லப்படுகிறது இரத்தம் சம்பந்தம் இல்லாத பலி, இரத்தம் இல்லாத பலி. எதெல்லாம் இரத்த பலி? பாவ நிவாரண பலி இரத்தம் சார்ந்தது, குற்ற நிவாரண பலி இரத்தம் சார்ந்தது, தகன பலி இரத்தம் சார்ந்தது, சமாதான பலி இரத்தம் சார்ந்தது. இவைகளெல்லாம் இரத்தத்தை ஒப்பிட்டு இரத்தத்தோடு கலந்த, இரத்தத்துடன் செலுத்தப்படுகிற பலி. காணிக்கை என்று சொல்லும் பொழுது போஜன பலி வருகிறது, பான பலி அங்கு வருகிறது, உற்சாக பலி அங்கு வருகிறது. இப்படி இந்த பலிகள் எல்லாம் இரத்தம் சம்பந்தப்படுவதல்ல. நீங்கள் போஜனத்திலிருந்து கொண்டு வருகிற காணிக்கை, முதற்கனி பலி வருகிறது, நம்முடைய வயல் விளைந்ததுலேருந்து முதல்ல எடுத்துக்கொண்டு வருகிற பலி, இவைகளெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய பலிகள். அப்போ நீங்கள் பலியோடு செலுத்தினாலும், அதாவது இரத்தத்தோடு நீங்கள் பலி செலுத்தினாலும், இரத்தம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் கொண்டு வந்து பலியை காணிக்கையாக நீங்கள் கொடுத்தாலும் எதிலையும் எனக்கு விருப்பம் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஜீபக் என்ற வார்த்தை பலிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேயத்தில். ஜீபக், ஜீபக் என்று சொன்னால் இரத்தம் சம்பந்தப்பட்ட பலி. மின்கா, மின்கா என்று சொல்லப்பட்ட வார்த்தை காணிக்கைக்கு பயன்படுத்துகிறது. அந்த வார்த்தைக்கு இரத்தம் இல்லாத பலி என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். அப்போ பலியையும் நீர் விரும்பவில்லை, காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. அப்படின்னா நீங்கள் ரத்தம் கொண்டு வந்தாலும் சரி, ரத்தம் இல்லாமல் கொண்டு வந்த வீட்டில் இருந்து என்னுடைய வயல்வெளியிலிருந்து நான் கொண்டு வந்தேன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் இரண்டு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவ நிவார் சின் ஆஃபரிங், கில்ட் ஆஃபரிங். என்னது சின் ஆஃபரிங்? பாவ நிவாரண பலி என்ன? குற்ற நிவாரண பலி என்ன? பாவ நிவாரண பலி என்பது அறியாமல் செய்கிற பாவம். ஒருவேளை நான் ஒரு காரியத்தை செய்ததுக்கு அப்புறம் ஐயோ அது தப்பா முடிஞ்சிருச்சு, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுவது பாவ நிவாரண பலி.
அறியாமல் செய்து விடுவது. குற்ற நிவாரண பலி என்பது தெரிந்து செய்வது, ஏமாற்றுவது, ஏமாற்றுகிறோம் என்று தெரிந்து செய்வது ஏமாற்றுதல், வஞ்சனை செய்வது, திருடுவது, காம்பவுண்ட் ஏறி குதிப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வரைமுறையை மீறுவது, இதெல்லாம் குற்ற நிவாரண பலி. ஸோ பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலி இரண்டு வகையான பலிகளும் சமாதான பலியாக இருக்கட்டும், எப்படிப்பட்டதான இரத்தம் தோய்ந்ததான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலையும் தேவன் என்று சொல்கிறாரு. பழைய காலத்திலேயே நியாயப்பிரமாண காலத்திலேயே சங்கீதத்தின் மூலமாக சொல்கிறார், நீர் விரும்பவில்லை குற்ற நிவாரண பலிக்கு, நீங்கள் யூ ஹாவ் டு பிரிங் த ராம், அந்த காளையை கொண்டு வர, சாரி ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும் குற்ற நிவாரண பலிக்கு. பாவ நிவாரண பலிக்கு காளையை ஆட்டுக்கடாவை இப்படி ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. எந்த விதமான பலியை நீங்கள் கொண்டு வந்தாலும் நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்கிறார். ஏன் விரும்பவில்லை? அவர் தானே ஏற்படுத்தினாரு, அவரளவா நியாயப்பிரமாணத்தில் ஏற்படுத்தினார், இதை கொண்டு வாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். இப்போ ஏன் அவர் விரும்பவில்லைன்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்ல வேண்டும். ஏசாயா 1:11 வாங்க. ஏசாயா 1:11-13 வரைக்கும் வாசிக்கலாம். வாசிங்க, ஏசாயா 1:11-13 வரைக்கும். உங்கள் பலிகள் என்று கர்த்தர் சொல்கிறார், ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினைவும் எனக்கு அரோசியமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். என்ன நடந்தது? தேவன் தான் இந்த காரியங்களை ஏற்படுத்துகிறார். பலி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும், 10 செலுத்த வேண்டும், 100 கொடுக்க வேண்டும், 33% ஒரு வருஷத்துக்கு அவர்கள் ஏறத்தாழ கலெக்டிவாக கொடுத்தார்கள். எல்லாம் செய்திருந்தோம், இப்பொழுது ஏன் அவர் வேண்டாம் என்று சொல்கிறார்? எதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ஒரு தேசம், எகிப்து என்ற தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். புதிய ஒரு இடத்திலே போய் அவர்கள் சேர்கிறார்கள். அந்த புதிய இடத்திலே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது, ஒரு தேசம் ஃபார்ம் ஆகிறது. அப்போ யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற சட்டத்திட்டம் அங்கு அவசியப்படுகிறது. நமக்கு இந்திய தேசத்திலே அம்பேத்கர் சட்டத்தை எழுதினார். சுதந்திரம் ஆண்டு வந்த நமக்கு கிடைத்ததுக்கு பின்பு அம்பேத்கரனுடைய சட்டத்தை அமல்படுத்தி எல்லா இந்திய ஜனமும் அந்த சட்டங்களை இன்றைக்கு வரைக்கும் நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அவசியப்பட்ட சட்டத்திட்டங்களை அவர்கள் திருத்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு தேசம் ஃபார்ம் ஆகிறது, நேஷன் இஸ் பீங் ஃபார்ம். அப்போ அந்த தேசத்துக்கு சட்டத்திட்டங்கள் அவசியம். அந்த சட்டத்திட்டங்களை தான் நியாயப்பிரமாணம் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதனால தான் நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் நமக்கு அல்ல, அது அந்த தேசத்திற்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு புது தேசமாக உருவாக்கப்பட்டதுனால அந்த தேசத்துக்கு அது கொடுக்கப்பட்டது. அதில் தொழுது கொள்ளக்கூடிய சட்டம் என்ன, செரிமோனியல் லா என்ன, அதனுடைய சிவில் லா என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு 3 பிரிவாக அந்த சட்டத்திட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து இந்திய தேசத்தில் சட்டம் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் ஓட்டணும், வாகனத்தை லெஃப்ட் சைடு தான் ஓட்டணும் அப்படின்னா ரைட் சைடில் ஓட்டக்கூடாதா, ஓட்டினா என்ன பிரச்சனை? அப்படி இல்லை, ஒரு தீர்மானம், லெஃப்டில் தான் ஓட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை தேசம் அதை தீர்மானித்தார்கள். அதை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். இந்த தேசத்தார் வலது பக்கம் ஓட்டணும்னு பின்பற்றுறார்கள், அதை நாம் பின்பற்றுகிறோம். அப்போது அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு நாம் ஒத்து போகிறோம். அந்த தீர்மானத்தை மாறும் பொழுது சட்டத்தை மீறுகிறவர்கள். சரி, ஏன் இடது பக்கம் போகணும், ஏன் ஒருவரை கொலை செய்தால் இந்த தண்டனை, இவரை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் இது ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது, ஒரு கட்டுப்பாடு ஏன் கொடுக்கப்பட்டது, கொலை செய்தால் இவருக்கு இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும்,
இவர் வந்து திருடினால் இந்த தண்டனை அப்படின்னு ஒரு வரமுறை கொடுக்கப்பட்டது. அந்த கீழ்ப்படியாமை வரும்பொழுது தண்டனை என்கிற ஒரு பயம் மனிதர்களுக்குள்ளே அங்கு வர வேண்டும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் பாவம் எது என்று எனக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். இப்ப பாவத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வரைமுறை வைக்கும் பொழுது அந்த வரைமுறை மீறினால் அது பாவம் என்று நமக்கு தெரிய வருகிறது. நாட்கள் போக 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 மனிதர்களுடைய மனம் எப்படி மாறிவிட்டது? வரைமுறையை நான் மீற வேண்டும், தண்டனையும் எனக்கு பெற்றுக்கொள்ள கூடாது. அந்த வளர்ச்சி எப்படி வருது பாருங்க. தண்டனை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் சட்டத்தையும் நான் மீற வேண்டும் என்கிற ஒரு வளர்ச்சி ஜனங்களுக்குள்ளே வந்துவிட்டது. இன்றைக்கு வக்கீல் இவ்வளவு பெருகியிருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? எல்லா நீதியை வாங்கி கொடுக்கறதுக்கான இல்லை, நீதியை அநீதத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு. தவறு செய்துவிட்டேன் அப்படின்னு வக்கீல்கிட்ட போய் நான் தவறு செய்துட்டேன் என்னை காப்பாத்திருங்க அப்படின்னு அவர் உடனே என்ன பண்ணுவாரு, எங்கெல்லாம் துவாரம் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த குற்றவாளியை குற்றம் செய்யாதவன் என்று சட்டத்தின் பூர்வமாக நியமித்து நிரூபித்து அவரை வெளியே கொண்டு வந்துடுவார். இப்ப என்ன நடக்குது, மக்களுக்கு ஒரு தகவல் அங்கு போய் சேர்ந்து விட்டது. என்ன செய்தி? நம்ம கையில பணம் இருந்து அல்லது நல்ல வக்கீல் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், தவறும் செய்யலாம், தண்டனையும் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம தப்பித்து விடலாம். அப்போ தவறும் நடக்கிறது, தண்டனையும் தவிர்க்கப்படுகிறது. தேவன் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டங்களை வகுத்தார். நீங்க பாவம் செய்தீர்களால் இந்த தண்டனை, நீங்கள் அந்த தண்டனையிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த மாதிரியான பலிகளை செலுத்த வேண்டும் என்று ஒரு நியமத்தை அவர் கொடுத்தார். ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், பாவமும் செய்துவிட்டு பலியையும் செலுத்திவிட்டு அவர்கள் இரண்டையும் தொடர ஆரம்பித்தார்கள். அடிப்படையில் என்னன்னா கீழ்ப்படியாமை வந்துவிட்டது, ஒபீடியன்ஸ் அங்கு இல்லாமல் போய்விட்டது. என்ன ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன், நீ என்ன அபராதம் போடுறியா, போட்டுக்கோ 100 ரூபா தானே இருந்தா வச்சுக்கோ. ஆனால் ஹெல்மெட் ஒரு நாள் நம்ம போட மாட்டோம், தண்டனையை கட்டுவதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அப்போ என்ன நடந்தது, சட்டம் அந்த இடத்துல மாற்றப்பட வேண்டியதாக போனது, அதை கட்டாயப்படுத்த வேண்டியதாக போனது. கையில் நீ காசு கொடுக்காத, நீ வந்து ஆன்லைனில் கட்டு, ஆன்லைனில் கட்டினா என்னாகும், நேராக அங்கே போயிடும். 100 ரூபா இல்லை ஹெல்மெட் போடலைன்னா 10,000 ரூபா போடு, லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம், வண்டியை நாங்கள் சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா என்னாகும், இது வரைக்கும் வெறுத்துக்கிட்டு இருந்தது இனிமேல் வெறுக்காது, இது வரைக்கும் காது கேட்கலன்னு சொன்னது இனிமேல் காது கேட்கும், ஏன்னா தண்டனை அங்கே கூட போகுது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை அப்படின்னா, ஏசாய 12:12 நான் வாசிக்கிறேன் பாருங்க, நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் அணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று அவர் அந்த இடத்துல கீழ்ப்படுதலை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஒபீடியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இரத்தத்தை கொண்டு வந்து பலி செலுத்தினாலும், வீட்டின் நிறைவுகளை கொண்டு வந்து தேவனிடத்தில் நீங்கள் விழுந்து பிறண்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. சங்கீதம் 51:16-17 வாசியுங்கள். சங்கீதம் 51:16-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. கவனிச்சிங்களா, பலியை விரும்பக்கூடாத அளவுக்கு போய்விட்டது. பலியை அவர் எதிர்பார்த்ததுதான், ஆனால் எதற்காக, ஐயோ நான் வந்து குற்றம் செய்து விட்டேனே,
ஐயோ நான் வந்து பாவம் செய்து விட்டேன், மகன் மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டால் என்ன பண்றது, சுயம் அங்கு வளர்ந்து விட்டது, சுயம் அங்கு மேம்பட்டு விட்டது, நான் நினைத்த காரியம் நடக்கணும், யார் என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று ஒரு எண்ணம் வந்து விட்டால் என்ன பண்ண முடியும், அங்கதான் சட்டத்தை மாற்ற வேண்டிய இடம் வந்தது. என்ன சொல்றாரு பாருங்க, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. ஆனா என்ன பிரியம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன, நொறுங்குண்ட ஆவிதான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செய்தது தவறு, நான் வந்து அறியாமல் செய்து விட்டேன், அல்லது நான் வந்து அந்த நேரம் எனக்கு தோணலை, அந்த நேரம் பரவாயில்ல செஞ்சிடலான்னு தோணுச்சு, ஆனால் இப்போ எனக்கு வந்து அது தவறுன்னு தோணுது, அது நான் நீ செஞ்சிருக்க கூடாது, நான் அதை விட்டு விட வேண்டும், அது நொறுங்குண்டது, என்னுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கு, ஏதோ ஒரு ஆபத்தில், ஏதோ ஒரு வேகத்தில், ஏதோ ஒரு சூழல் நிமித்தமாக நான் இது தவறுன்னு தெரிந்தும் நான் செய்ய வேண்டியதாக ஆயிட்டு, ஆனாலும் நான் தவிர்த்திருக்கலாம். நாள் போகும் பொழுது, கடந்து போகும் பொழுது நமக்கு அது யோசனை வரும், அடடா நம்ம கொஞ்சம் பிடிச்சிருந்தா நாம் வந்து தவறை செய்யாமல் இருந்திருக்கலாமே, கொஞ்சம் நான் வந்து வைராக்கியம் இருந்திருந்தா கடந்து போயிருக்குமே, காலம் கடந்து போயிருக்குமே, அது கடந்து போயிருந்தால் மேபி நான் அந்த தவறு செய்திருக்க மாட்டேனே என்று நொறுங்குண்ட அந்த மனம் நமக்கு பிற்பதாக வருகிறது. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்கிறார். எப்போ நாம் வந்து நம்முடைய தவறை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அது நமக்கு மன்னிக்கப்படுகிறது. யாக்கோபு 5:16 என்று நினைக்கிறேன், கரெக்ட், அது 5:16 வாசிங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபமண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. அதாவது யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம், சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவே நாம் கிறிஸ்தவர் ஆனதற்கு பின்பு நாம் தவறு செய்யும் பொழுது என்ன பண்ணணுமா, தவறை நாம் அறிக்கையிட்டு பாவத்துக்கு பாவத்தை அறிக்கையிடுவது ஞானஸ்நானத்திலே அல்ல, ஞானஸ்நானத்திற்கு பின்பு நாம் பாவம் செய்ய முடியாதா என்றால் நிச்சயமாக பாவம் செய்வோம், சூழ்நிலை வந்துவிடும், ஒருவேளை நம்மை கடந்து போய்விடும். அப்படி அதை உணரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த பாவத்தை உரியவரிடத்துல நான் செய்து தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நேருக்கு நேராக நாம் அதை அறிக்கையிட்டு அப்போதான் அதை என்ன சொல்லுது அந்த வாசகத்தை திரும்ப வாசிங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ என்னதான், அப்பொழுதுதான் அவன் நீதிமான் செய்யும் வேண்டுதல் அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் தான் அந்த நீதிமான் என்கிற காரியம் அங்கு வருகிறது. இப்போ தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவனுக்கு ஏற்கும் பலி என்ன, நம்முடைய இரத்தத்தினாலேயோ மன நிறைவினாலேயோ வருவதல்ல. போன ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு படம் ஒரு பிக்சர் ஃபோட்டோ பார்த்தேன். என்னென்னா, வழக்கமாக டெய்லி ஒருத்தர் டிவியில் ஜெபம் பண்ணுறவர், எல்லா ஜனங்களும் தமிழ்நாடு முழுக்க டிவியில் உட்காந்து ஒரே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ புது போஸ்ட் வந்திருக்கு, அவர் எப்போ வந்து முழங்கால் போட்டு கை கொப்பி ஃபோட்டோ வரும், ஆனால் போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புது போஸ்ட், என்ன போஸ்ட்னா படுத்துட்டார், மொத்தமாக படுத்துட்டு கை கொட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்தாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் எப்படி ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பண்ணுற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிவிட்டு ஊரில் உள்ள அத்தனை ஆத்துமாக்களையும் நாசமாக்கிவிட்டு நீங்கள் மேடையில் விழுந்து பிறண்டு கண்ணீர் விட்டு அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. மத்தேயு 6:6 என்ன சொல்லுது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு,
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு மரணம் அளிப்பார். எப்போ நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறாராம், அறை வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு ஒருத்தனுக்கும் தெரியாம நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார், அப்பொழுது அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். நீ ஊரை கூட்டி பேனர் அடிச்சு விளம்பரம் பண்ணி டிவியில விளம்பரம் பண்ணி டிவியில இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்னன்னு நீங்க தான் கேட்கணும். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? விளம்பரத்துக்கான ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உரிய ஒரு பர்சனல் காரியம். நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்தி பேனர் அடிச்சு விளம்பரப்படுத்தி ஜெபம் பண்ணி நீங்க மேடையில கதறி அழுதாலும் மேடையில உருண்டு பிறண்டாலும் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் கீழ்ப்படிதல் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆளு பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. ஞானஸ்நானத்துக்கு அப்புறம்ல ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. அடிப்படையே தவறான ஒரு உபதேசத்தை கொண்டு எல்லா ஜனங்களையும் இருட்டுக்குள்ள இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்னதாக உலகம் பின்னாடி போய் கொண்டிருந்தால் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவன் என்ன செய்தாலும் அந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பு இருக்குமா என்றால் இல்லை என்பது வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் அங்கு அவசியப்படுகிறது. சங்கீதம் 48 என்ன சொல்லுகிறது பாருங்க, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். அவ்வளவுதான். அவருக்கு என்ன பிரியம்? கீழ்ப்படிதல் அவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு சட்டம் கொடுத்தேன், அந்த சட்டத்தின்படி நீ நடக்கிறியா? அவ்வளவுதான். அந்த சட்டத்தின்படி நடக்கலைன்னு சொன்னா நீங்க 40 வக்கீலை கொண்டு வந்து உங்கள் கேஸில இருந்து நீங்க விடுதலை ஆகிக்கொள்ளலாமே ஒழிய, ஆனால் பரலோகத்துக்கு போகும் பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்னாடி முன்னதாக நிற்கும் பொழுது நிச்சயமாக அது வாசிக்கப்படும். ஏன்னா வசனம் தான் நியாய தீர்ப்புன்னு சொல்லுது. அங்க வந்து நீங்க ஒரு வக்கீலை கூட்டிட்டு போயோ அங்க வந்து ஒரு ஜட்ஜை கூட்டிட்டு போயோ நீங்க சாட்சிக்கு நிப்பாட்ட முடியாது. வசனம் நியாயம் தீர்க்கும். என்ன வசனம் சொல்லுது? ஞானஸ்நானத்திற்கு அப்புறம் ரட்சிப்புன்னு சொல்லுது. விசுவாசத்திற்கு அப்புறம் உங்களுக்கு அங்க மனம் திரும்பது வருது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. மேலே போய் அவரு லெப்ட் இடது பக்கமாக போயிருங்க அப்படின்னு நினைப்பாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்முடைய வலது பக்கத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அது பிக்சரைஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னதாக நிற்கிறார், நாம் அவருக்கு முன்னாடி நிற்கிறோம். நமக்கு எதிராக அவர் நிற்கிறார். இப்போ தீர்ப்பு வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர் நம்ம பக்கத்தில் நின்று வாசிக்க மாட்டார், நமக்கு எதிராக நின்று வாசிப்பார். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வலது பக்கம் என்று சொல்லுகிறது. அவருடைய வலது பக்கம்னா எனக்கு என்னது? எனக்கு இடது பக்கம். நாம் நம்முடைய வலது பக்கத்தை நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அது அவருடைய இடது பக்கத்துக்கு போயிடும். நாம் அவருடைய வலது பக்கத்துக்கு தான் நம்ம வந்து கீழ்ப்படியினுமே ஒழிய நம்முடைய வலது பக்கத்துக்கு கீழ்ப்படிந்தால், அதாவது நமக்கு எது சரி என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது அவருக்கு எதிராக இருக்கும். அங்கே நம்ம தவறு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால், எனக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்கு, எனக்கு எதெல்லாம் ரைட் இருக்கு அப்படி நான் நினைச்சோம்னா தவறாக போய்விடுகிறது. அதனால தான் அவருக்கு என் பின்னே வாருங்கள் அப்படின்னார். எனக்கு முன்னாடி போங்க, எனக்கு முன்னாடி எதிர்கொண்டு வாங்கன்னு சொல்லலை, எனக்கு பின்னே வாருங்கள். அப்போ அவருக்கு எது ரைட்டோ எனக்கும் ரைட், அவருக்கு எது லெஃப்டோ அது எனக்கும் லெஃப்டாக இருக்கும். எபிரேயர் 10:5-6 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன இன்னொரு இன்னொரு ஆங்கிளை நாம பார்க்கலாம். எபிரேயர் 10:5-6 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். சங்கீதத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவியை திறந்தீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 48 என்ன சொல்லுது? ஒரு செவியை திறந்தீர். சங்கீதம் 46 என்று நினைக்கிறேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு செவியை எனக்கு திறந்தீர். ஆனால் இங்கு எபிரேயர் ஆக்கியவன் என்ன எழுதுகிறார்? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஏன் அங்க செவியை சொல்லுகிறது, இங்கே சரீரத்தை சொல்லுகிறது? பைபிள் மாறி சொல்லுகிறதா அல்லது அப்கிரேட் பண்ணியிருக்குதா? ரிவிஷன் 1 என்று வந்திருக்கிறதா?
இல்லை. சங்கீதத்தில் நாம் அந்த வாசித்ததற்கு கீழே என்ன கொண்டு வருகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், நறுங்குண்டதும் நொறுங்குண்ட ஆவியை தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல வரும்பொழுது பலியை அல்ல காணிக்கையை அல்ல சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறீர். ரோமர் 12:1 என்ன சொல்லுது, புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்யணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்னது, முழு சரீரத்தையும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய செயல்பாடு அல்ல, எனக்கு வந்து நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 1,000 ரூபாயை நான் வந்து காணிக்க கொடுத்துட்றேன், அதனால வந்து தேவன் என்னுடைய கிரியையிலே பிரியமாயிருப்பார் அப்படின்னு அவர் வேண்டாங்கிறார். உன் காணிக்க வேண்டாம் நீ வச்சுக்கோ, உன் பலி வேண்டாம் எனக்கு வச்சுக்கோ, நான் 40 ஆடுகளை கொண்டு வந்த நான் வெட்டி எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டேன்னா வேண்டாங்கிறார். நீ ஊர் முழுக்க நீ தான தர்மம் பண்ணாலும் வேண்டாம், ஏன்னா அவருக்கு வேண்டியது என்ன, சரீரத்தை நீ முழுமையாக கொடு, அவருடைய இருதயத்தை முழுமையாக கொடு, முழுமையாக கீழ்ப்படி. பிலிப்பியர் 2:8 வாசிங்க, பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கரெக்ட். 271 பேஜ் நம்பர் 271 பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் அங்கே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பலி கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் உருண்டு பிறண்டாலும் சாஷ்டாங்கமாய் விழுந்தாலும் கண்ணீர் விட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அங்கே செவியை திறந்தீர், இங்கே சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். செவிக்கும் சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம், அதை நாம் யாத்திராகமத்தில் கவனிக்க முடியும். யாத்திரையாகவும் 21வது அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 21 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகவும் எக்ஸோடஸ் சாப்டர் 21 5-6 வசனங்கள் 5:6 அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன். இப்போ நம்ம வந்து ஒரு ஊரில் போய் நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த ஊர்லேயே நம்ம வந்து ஒரு 20 வருஷம் இருந்துட்டோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டோம், ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம். இப்போ வேற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா போகிறதுக்கு மனசு வராது. ஏன் அப்படின்னா, பரவாயில்ல இவ்வளோ நாள் இங்கேயே ஓட்டிட்டோம், இனி அங்கே போய் நான் என்னத்தை சம்பாதிக்கிறது, இனி அங்கே போய் எனக்கு நான் புது ஆளை பார்க்கணும், புது பாசை பார்க்கணும், புது டீமை பார்க்கணும், புது வீட்டை பார்க்கணும், புது இடத்த பார்க்கணும், எல்லாம் புதுசாக இருக்கும், எனக்கு வேண்டாம், இங்கே இருந்துட்டு போகிறேன், நஷ்டமோ லாபமோ, இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு, இப்படியே காலம் முழுக்க இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சூழல் வருகிறது. ஒரு வேலைக்காரன் 7 வருஷம் வேலை பார்க்குறான் அல்லது 14 வருஷம் வேலை பார்க்குறான், இப்போ வந்து அவனுக்கு நீ பரவாயில்ல உனக்கு விடுதலை ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு எஜமான் சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இல்லை எஜமான் என்னை வீட்டில் போய் அங்கே ஒன்றுமே கிடையாது, திரும்பவும் அதே வீட்டில் தான் இருக்கணும், திரும்ப அதே ஊரில் தான் பார்க்கணும், இங்கே எனக்கு நல்ல பழகிட்டேன், உங்களை எனக்கு தெரியும், அம்மாவை தெரியும், பிள்ளைகளை தெரியும், என் பிள்ளைகளாக நான் எடுத்து வளர்த்துனேன், தூக்கி வளர்த்த பிள்ளைகள், பிறந்தலேருந்து நல்லா வளர்த்துருக்குறேன், இனி இவங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேயே இருந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணுமா, அவன் கொண்டு போய் அவங்க வீட்டு சில நிலையில் போய் காதை வச்சு கம்பினா பெரிய ஈட்டி எடுத்து குத்துறது இல்லை, ஒரு கம்பி வச்சு காதில் ஓட்ட போட்டுறணும். அப்போது காதில் ஓட்ட போட்டுட்டா, காதை குத்திட்டா
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு வேண்டியதை நான் செய்கிறவன், அந்த வீட்டினுடைய உரிமையாளன், அந்த வீட்டிற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அது என்னுடையது என்று தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்ததற்கு அந்த காது குத்துதல் சமானம். இப்ப காது குத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அந்த வீட்டை சார்ந்தவன், அவருக்கு சார்ந்தவன், கணவனை சார்ந்தவன், வீட்டை சார்ந்தவன், அப்பாவை சார்ந்தவன், அதான் அதனுடைய அர்த்தம். வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க, யாத்ராம் 21:5-6. அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இப்ப கவனிச்சிங்களா, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, என் செவியை திறந்தீர்னா என்னது, என்னை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு எனக்கு காது குத்திட்டீங்க அப்படின்னா, நான் தேவனை முழுவதுமாய் சார்ந்தவன், தேவனுக்காக நான் வாழ்பவன், தேவனுடைய கட்டளையின்படி நான் வாழ்பவன், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய வீடு, எனக்குன்னு சொந்தம் கிடையாது, எனக்குன்னு சொந்த வீடு சொந்த விருப்பம் கிடையாது, எல்லாம் நான் அவரை சார்ந்தவன், அதனாலதான் என் செவியை திறந்தீர். எபிரேயருக்கு வரும்போது சொல்றாரு, என் சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், என் காது மாத்திரம் இல்ல முழு சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ரோமர்ல 12:1 சொல்றாரு, முழுமையான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.